அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம ஒரு அபூர்வமான மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மூலிகையை சாப்பிடுவதன் மூலம் நீண்ட நாள் வாழ முடியும். அப்படி என்ன மூலிகைனா சிவகரந்தை. இதை வந்து விஷ்ணு கிரந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஏன் அபூர்வமான மூலிகை அப்படின்னா, மற்ற மூலிகை மாதிரி இதை வந்து நார்மலாக நம்ம ஒரு பொடி செஞ்சோ கஷாயம் செஞ்சோ சாப்பிட முடியாது. இதை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு முறை இருக்குது, அது என்ன நான் சொல்கிறேன். இந்த மூலிகையை நீங்கள் எடுக்கிறப்போ மது புகையிலை இதெல்லாமே பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி உணவில் வந்து அதிகப்படியான காரம் மற்றும் புளிப்பை வந்து சேர்க்கக்கூடாது. இது எப்படி முதல்ல வந்து ஒரு மருந்தை தயாரிக்கிறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த சிவகரந்தை செடியை பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து வேரோடு கொண்டு வரணும். கொண்டு வந்து நிழலில் உலர்த்தி இதை வந்து இடித்து ஒரு சூரணை மாதிரி செஞ்சு வச்சு மண் சட்டியில் போட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு மூடி வச்சிடணும். வேறு எதுலேயுமே வைக்கக்கூடாது. அப்புறம் மூணு நாள் கழித்து அந்த மண் சட்டியிலேருந்து எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். மூணு நாள் கழித்து நீங்கள் வேறு பாத்திரத்துலேயும் மாற்றக்கூடாது. இது வந்து எப்போவுமே அந்த மண் சட்டியில் தான் இருக்கணும், மண் பாத்திரத்தில். மூணு நாள் கழித்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வரப்போ நல்ல பசி எடுக்கும். ரத்தத்தில் உள்ள எல்லா நச்சு பொருளையும் இதை நீக்கி தோல் வியாதிகள் அனைத்தையுமே சரி பண்ணும். ஆண்களுக்கு ஆண்மையை அதிகப்படுத்தும், விந்தணுக்களை பலப்படுத்தும். அதே மாதிரி இந்த சிவகரந்தை மூலிகை வந்து கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் குணப்படுத்த வல்லது. கல்லீரல் வீக்கம், கல்லீரல் சுருக்கம், கல்லீரல் வீங்கி சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி எல்லா நோயுமே சரி பண்ணும். சிவகரந்தை செடியின் வேரை கொண்டு செய்யப்படும் கஷாயம் மூலம் மூல நோயை கூட குணப்படுத்தலாம். சிவகரந்தை பொடி வந்து விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து ஆண்மையை அதிகரிக்கும். சிறுநீரகம் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் நீக்கும். மஞ்சள் காமாலையை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தது. சிவகரந்தை பொடியை பசியை தூண்டும், இரத்தத்தை சுத்தப்படுத்தி உடல் உஷ்ணத்தை குறைத்து வாந்தியை குணமாக்கும். உடம்புல உள்ள நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி ஞாபகத்திறனை அதிகரிக்கும். சிவகரந்தையை தொடர்ந்து இந்த மாதிரி 48 நாள் சாப்பிட்டு வந்தால் வாழ்நாள் அதிகரிக்கும். இந்த அபூர்வமான மூலிகை கிடைச்சா பயன்படுத்தி நலமோடு வாழுங்கள். இந்த தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.